Hi friends, welcome to drama series. இன்னைக்கு நாம பார்க்க போறது Falling for Innocence ல எபிசோட் நம்பர் 2 தமிழா பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்க்கிறதுக்காக அவங்களோட ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கதவை திறந்து ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் மேல அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியாது. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம ஹீரோ அப்படியே தூக்கிட்டு டாக்ஸில ஏறுறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப நம்ம ஹீரோ இல்ல இல்ல வேண்டாம் நான் சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் உடனே உனக்கு கான்சியஸ் வந்துருச்சா, என்னாச்சும் உனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போகாம தூரமா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லலன்னு. ஆனா நம்ம ஹீரோ மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் ஹீரோ சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர்ஸ் ஹீரோ எப்படி மயங்க விழுந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவை ஐசியூக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட பியான்சி ஹீரோயின் டாக்ஸில ஏறி போயிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா கிட்ட போயிட்டு ஹீரோயினோட கம்பெனில நடக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு ஒருத்தன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவா இருக்கான்ல அவனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறாங்க. மீனாவும் அது உனக்கு எதுக்குடான்னு கேட்கவும் ஹீரோயினோட பியான்சி உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவை அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு ஒரு நாள் எனக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோட கண்டிஷன் பத்தி பேசிட்டு வராங்க. ஹீரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ஹீரோ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்லே இருந்தாகணும், அவன் வேலைக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்னு. நம்ம ஹீரோவுக்குமே அவங்களோட கண்டிஷன் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்களோட நகத்தோட கலர்கள் கூட மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோ கோட் சூட் எல்லாம் மாட்டிட்டு கிளம்புறாங்களா. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிருச்சா, உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. ஆனா நீ கிளம்பி இப்போ வேலைக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இன்னும் 12 மணி நேரம் மட்டும்தான் எனக்கு டைம் இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த 12 மணி நேரத்துல என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த 12 மணி நேரத்துக்குள்ளாடி என்னோட அங்கிளோட கம்பெனியை நான் தர மட்டத்துக்கு கொண்டு வருவேன், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேசுறாங்க. ஆக்சுவலி ஒரு ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன் தானே உங்களோட கிரீம்ல இருந்துச்சு அப்படின்னு கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸுக்கு முடிவு சொல்லக்கூடிய ஜட்ஜோட இன்ஃபர்மேஷன், ஜட்ஜோட பொண்ணோட இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து வச்சுட்டு ஜட்ஜா உடனே மிரட்டி நமக்கு சாதகமா முடிவு சொல்ல சொல்லணும், இல்லனா இதுல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்கள மிரட்டு அப்படின்னா கண்டிப்பா அவங்க நமக்கு சாதகமா சாட்சி சொல்லுவாங்க, இதனால நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே ஏறிடும் அப்படின்னு சேர்மன் கன்னிங்கா ஒரு பிளான போட்டு ஜேஹி கிட்ட சொல்றாங்க. இப்போ ஜேஹிய ஹீரோயினோட பியான்சி கால் பண்ணி ஒரு காபி ஷாப்க்கு வர சொல்றாங்க. ஜேஹி என்னடா விஷயம் அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயினோட பியான்சி சொல்றாங்க, ஹீரோயின் நேத்திக்கு நைட்ல இருந்தே சரியில்லை, ஆக்சுவலி அவ எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா, அவ எதையாவது ஒரு மறைச்சா அப்படின்னா அது எனக்கு ப்ராப்ளமா வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சோ அவ எதை மறைக்கிறா, அவ என்ன ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியணும்னு ஜேகி அவளா சொல்லாம நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயினோட பியான்சி பிளீஸ் அவ ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன விஷயம் அப்படின்றத சொல்லுன்னு கேக்குறாங்களா. அதனால ஜேகி சொல்றாங்க, ஹீரோயினோட அப்பா ஒருத்தவங்களோட முதுகுல குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே எல்லாரும், அவனோட பையன் வந்திருக்கான், ஹீரோ தான் அவங்களோட பையன். இப்ப இந்த கம்பெனில ஒரு பெரிய இன்வெஸ்டரும் அவன் தான், அதனாலதான் அவ ஹீரோயினை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அதனால ரொம்ப மன உளைச்சல் இருக்கா. அந்த டைம்ல நீ வேற ஹீரோயினுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்ட, அவனை போயிட்டு அடிச்சு அது ஒரு கேஸ் ஆகி உன்னை காப்பாத்ததுக்காக ஹீரோயின் அவகிட்ட கெஞ்சி இந்த மாதிரி ப்ராப்ளம் பெருசாயிட்டே இருக்கு. நீ ஹீரோயின் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சனா ஹீரோ கூட மோதுறது நிறுத்து, ஃபர்ஸ்ட் அவளோட லைஃப்ல இந்த கம்பெனி விஷயங்கள் இருக்கும்ல இதுல இருந்து கொஞ்சம் தள்ளிடு, அவளுக்கு தயவு செஞ்சு தலைவலியை கொடுக்காத அப்படின்னு. அதனால ஹீரோயினோட பியான்சி எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஜேகி இவன் பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயினை ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ற, என்னதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டல போக வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எப்படி ஒரு பேஷண்ட் சரியாயிட்டாங்களா இல்லையான்னு தெரியாம விட்டுட்டு போக முடியும்னு. உடனே நம்ம ஹீரோவும் நாட்டிக்காதடி, உன்னோட அப்பா வந்து என்னோட அப்பாவோட முதுகுல குத்தி இருக்காங்க, நீ என்னமா நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு. நம்ம ஹீரோயினும் நான் ஒண்ணு நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா என் பியான்சி மேல நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும் அப்படின்னா நான் ஏதோ பண்ணணும்னு சொன்னீங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அந்த விஷயத்த நான் எப்படி மறந்தேன், வாவா அப்படின்னு ஒரு ஷாப்பு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஷாப்ல இருக்கவங்ககிட்ட ஹீரோயின நல்ல விதமா இவ பிளைனா இப்ப இருந்துட்டு இருக்கா, ஆனா இவ்வளவு அழகா ரெடி பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஏன் கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ வாயை மூடிட்டு நான் சொன்னதை
மட்டும் பண்ணு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோயினை எல்லாரும் அழகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை ஹீரோ கார்ல கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன நீ எங்க தான் கூட்டிட்டு போறன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, அஞ்சு பணக்கார பசங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நான் உன்ன கூட்டிட்டு போறேன், உனக்கு எவ்வளவு காசு தெரியும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோ அப்படின்னு. நம்ம ஹீரோயின், நான் ஒன்னும் அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, தெரியுது தெரியுது, முதுகுல குத்துனவனோட பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சு பேர் முன்னாடி டான்ஸ் ஆடி அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், அப்படின்னா மட்டும்தான் உன்னோட பியான்சி மேல நான் கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குவேன்னு. நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணாத, அந்த மாதிரி தான் நீ என்ன பண்ண போற அப்படின்னா நான் இப்பவே இங்க இருந்து இறங்கி போகிறேன், நான் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன்னு. நம்ம ஹீரோ, நீ வந்தாச்சுல நீ திரும்பி போக முடியாது அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம் குள்ள சேர்மன் இருக்காங்க, கூடவே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் டக்குனு ஹீரோட கையை அப்படியே விடுறாங்க. சேர்மன் கேக்குறாங்க, உனக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சது, முக்கியமா ஹீரோயின் நீங்க என்ன பண்றேன்னு. நம்ம ஹீரோயின் சாரி சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, இன்வெஸ்டர்ஸோட மீட்டிங் நடக்குது, நான் தான் பெரிய இன்வெஸ்டர், நான் இல்லாம எப்படி இந்த மீட்டிங் நடக்கலாம், அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு. உடனே அங்க இருக்கிற ஆட்கள் கேக்குறாங்க, நீங்க அங்கிளோட மருமகன் தானே, நீங்க அங்கிளுக்கு கீழே தான் இருக்கணும், அங்கிளை எதிர்த்து உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நீங்க தானே என்னோட அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட், என்னோட அப்பாவோட முதுகுல குத்துனது நீங்களும் ஒருத்தங்க தானே, எல்லாரையும் எனக்கு தெரியும், யார் யாரை எப்பப்ப வச்சு செய்யணும் அப்படின்றத நான் யோசிச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே ஹீரோவுக்கு எதிராக பேசுறாங்களா. அப்போ அங்க இருக்கக்கூடிய இனியொருத்தவங்க, நம்ம இங்கதான் மீட்டிங் போட போறோம் அப்படின்ற விஷயம் எப்படி இவனுக்கு தெரிஞ்சது, ஒருவேளை ஹீரோயின் தான் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு. நம்ம ஹீரோயின், இல்ல இல்லன்னு சொல்றாங்களா. சேர்மன் சொல்றாங்க, சான்ஸே கிடையாது, ஹீரோயினுக்கு நம்ம இங்க மீட்டிங் போடக்கூடிய விஷயமே தெரியாது, ஹீரோ தான் ஏதோ பிளான் பண்ணி அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ, பரவாயில்லையே இந்த விஷயத்த கூட உன்னால புரிஞ்சுக்க முடியுதா சேர்மன் அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாருமே மறுபடியும் ஹீரோவை மட்டம் தட்டி பேசுறாங்களா. ஹீரோ சொல்றாங்க, இந்த கம்பெனி எவ்வளவு லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், உங்களோட எந்த பாண்டையுமே எந்த கம்பெனிலயும் எந்த ஷேர் ஹோல்டர்ஸும் வாங்கிக்க மாட்டாங்க, ஆனா நான் வாங்கிக்கிறேன். இப்ப அடிமட்ட பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ கூட ஒரிஜினலா அது எவ்வளவு பிரைஸ் போகுமோ அந்த ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன், அதனால யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே இங்க கட் பண்ணா, ஹீரோயினோட ஃபியான்சி இருக்காங்கல்ல, அவங்க ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ஸ் கிரீம்ல சேர்த்தாங்களோ அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்களோட ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த லேடி சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் வரவே இல்லை இந்த வீட்டுக்கு, அவர் அந்த பிரச்சனையில மாட்டினதுல இருந்து அவர் தலைமறைவா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, நானே அவரை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காசுக்கே கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு. அதனால ஹீரோயினோட ஃபியான்சி எதுவுமே பண்ண முடியாம வெளியில வராங்களா. அப்போ மீனா சொல்றாங்க, அந்த லேடி சொல்றது எல்லாமே போய், ஆக்சுவலி இந்த கார் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் எடுத்து ஒரு வாரமா இங்கதான் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, நான் பக்கத்துல எல்லார்கிட்டயுமே விசாரிச்சிட்டேன், 3 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த கார் இங்க வந்து நின்றுருக்கு, அவங்களோட ஹஸ்பண்டோட தலைமறைவா இல்ல, அது மட்டும் இல்லாம நான் ஜிபிஎஸ் வச்சு இந்த கார் எங்கெல்லாம் போயிருக்கு இனி எங்கெல்லாம் போகும் அப்படின்றத செக் பண்றதுக்காக கூடவே ஜிபிஎஸ் வேற பிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன், அதனால இனி எந்த பிரச்சனையுமே கிடையாது, இந்த கார் எடுக்கிறதுக்காக வந்தான் அப்படின்னா மாட்டிப்பான் அப்படின்னு. நம்ம ஹீரோயினோட ஃபியான்சியும், செம்ம நீ நல்லாவே ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னு அப்ரிசியேட் பண்றாங்க. எங்க கட் பண்ணா, மீட்டிங் முடிஞ்சு ஹீரோ வெளியில வரும்போது ஹீரோயின் அவங்களோட ஸ்கார்ப் எடுத்து ஹீரோட மூஞ்சி மேல போட்டுட்டு, இனி ஒரு தடவை இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன நுழைச்சு விடாத அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோவும், இரு இரு இரு, நீ என்ன குப்பை தொட்டின்னு சொல்லிட்டு போன இதுக்கு முன்னாடி, இன்னும் நிறைய இந்த குப்பை தொட்டி கூட செய்ய வேண்டியது இருக்கு, அதனால வா அப்படின்னு. நம்ம ஹீரோயின், இல்ல முடியாது, நான் இதுக்காக உன் கூட வரணும் அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ, என்னோட கம்பெனில எனக்கு கீழே வந்து வேலை பாரு, இங்க சேர்மன் இருக்காங்களே இவங்களோட கம்பெனி கூடிய சீக்கிரமே படுகுழியில போயிரும், அதனால என்னோட கம்பெனிக்கு வந்துடுன்னு. நம்ம ஹீரோயின், இல்ல முடியாது, நான் உன்னோட கம்பெனிக்கெல்லாம் வரமாட்டேன், அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, கூடிய சீக்கிரமே உன்னை எப்படி என்னோட கம்பெனில எனக்கு கீழே வர வைக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிட்டு இருக்காங்களா. ஹீரோ சொல்லிருப்பாங்கல்ல, என் கூட வந்துரு அப்படின்னு. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு போறாங்க. அப்போ மேல ஹீரோயினோட ஃபியான்சி ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பாட்டு வச்சுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஓடி போயிட்டு அவங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃபியான்சி சொல்றாங்க, நான் தான் சொல்லிருக்கேன்ல, கவலை எப்பவுமே நிரந்தரம் கிடையாது, எப்படி சந்தோஷம் தள்ளி போகுதோ அதே மாதிரி கவலையும் மறைஞ்சு போயிடும், இந்த பாட்டை எப்பவுமே நீ சோகமா இருக்கும் போது கேட்கணும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா உன்னோட மனசுல சந்தோஷம் வந்துடும், எப்பவுமே நான் கூட இருப்பேன், அதை மட்டும் மறந்துடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினோட ஃபியான்சியோட அப்பா வராங்க, நான் உங்களுக்காக இன்னைக்கு ட்ரீட் வைக்க போறேன் அப்படின்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க இவ்வளவு சமைச்சு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க ரெண்டு பேரையும் நான் பத்திரமா பாத்துப்பேன்னு. ஹீரோயினோட ஃபியான்சியோட அப்பா சொல்றாங்க,
சொல்லுவாங்க அதெல்லாம் தேவை கிடையாதுமா நீ ரெண்டு பேர் மட்டும் இல்ல மூணு பேரை சேர்த்து பாத்துக்கணும் ஒன்னைய நீ தான் பாத்துக்கணும் அப்புறமா இனி ஒரு விஷயம் நீங்க உங்களோட கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்கல்ல என்னால எல்லாம் பெர்மிஷன் தர முடியாதுப்பா முதல்ல ஹீரோயினோட அம்மா அப்பாவோட சமாதியில போயிட்டு பெர்மிஷன் கேளு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கேளுங்க அதுக்கப்புறமா தான் நான் ஒத்துப்பேன் எப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா ஹீரோயினோட பியான்சியோட அப்பா வந்துட்டு தன்னோட அம்மா அப்பா பத்தி கூட யோசிக்கிறாங்களே அதை நினைச்சு சந்தோஷமா தானே இருக்கும் எங்க சீன் கட் ஆகுது ஹீரோ சோஃபால படுத்துட்டு இருக்காங்களா அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க நாளைக்கு ஒன்ன மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு ஹீரோ ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்றாங்க அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் எதுக்காக நீ சோஃபாலே படுத்துட்டு இருக்க பெட்ல போய் படையன்னு சொல்லவும் ஹீரோ சொல்றாங்க எனக்கு சோஃபால படுக்கிறதா பிடிச்சிருக்கு பெட்ல படுத்தா என்னோட நெஞ்சு அப்படியே வலிக்குது இதயம் துடிக்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க தயவு செஞ்சு நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகு இதெல்லாம் தேவையா நீ இப்ப சாகுற நிலைமையில இருக்க இந்த நேரத்துல உன்னோட லைஃபை என்ஜாய் பண்ணாம இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போறாங்க 100% எப்படி பிறக்கிறது உண்மையோ அதே மாதிரி 100% இறப்போம் அப்படின்றதும் உண்மைதான் ஆனா அதுக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்றதான் முக்கியம் நான் எதை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதனால அசிஸ்டன்ட்டுக்கு எதுவுமே சொல்ல முடியல இப்போ சேர்மனை காமிக்கிறாங்க சேர்மனோட டைரக்டர் வந்துட்டு ரெண்டு மூணு போட்டோஸ் சேர்மன் கிட்ட காமிக்கிறாங்க இது எல்லாமே ஹீரோ டாக்டரை பார்த்த போட்டோஸ் அவன் யூஎஸ்ல இருக்கும்போது கூட அடிக்கடி டாக்டரை பார்த்திருக்கான் அதுவும் கார்டியாலஜியா அதனால அவனோட ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ டவுட்டா இருக்கு இதை வச்சு நம்ம ஏதாவது மூவ் பண்ணலாமான்னு சேர்மனும் அப்படியே யோசிக்கிறாங்க இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபியான்சி அவங்க ஒர்க் பண்ற கம்பெனியோட செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஆளை தேடிட்டு இருப்பாங்கல்ல அவங்களோட போட்டோ காமிச்சு இவங்களை பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றாங்க இப்பதான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இங்க வந்துட்டு போனா கண்டிப்பா அவன் திரும்ப இந்த பக்கமா தான் வருவான் ஏன்னா அவனோட கார் இங்கதான் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு இப்ப ஹீரோயினோட ஃபியான்சிக்கு செம ஜாலி ஆயிடுச்சு இருடா உன்னை இன்னைக்கு நான் பிடிச்சு தீருவேன் அப்படின்னு காருக்குள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட சேர்மன் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டரை கொண்டு வந்து நீட்டுறாங்களா அதுக்கு சேர்மன் சொல்றாங்க நீ ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஹீரோ தான் உன்னை ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி என்கிட்ட அன்னைக்கு கூட்டிட்டு வந்தான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உன் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு உன்னோட அப்பா எனக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தாங்களோ அதே மாதிரி நீயும் இருப்ப அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் தேங்க்யூ சொல்றாங்களா அதுக்கு சேர்மன் நீ எனக்காக ஒரு வேலை மட்டும் பண்ணியாகணுமே அப்படின்னு ஒரு பார்சல் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதை நான் சொல்ற அட்ரஸ்ல மட்டும் கொண்டு போய் கொடுத்துரு அங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு வெளியில எடுத்துட்டு போறாங்க வெளியில எல்லாருமே நம்ம ஹீரோயின் ரிசைன் பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபியான்சி ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த ஆள் கீழே இறங்கி வராங்களா அவங்கள பார்த்த அடுத்த செகண்டே அந்த ஆளை துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஆள் கார்ல ஒருத்தவங்க கூட எதையோ வாங்கிட்டு போறாங்க அந்த கார்ல இருக்கவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காரையே ஃபாலோ பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எந்த ஹோட்டல்ல சேர்மன் கொண்டு போயிட்டு இதை கொடுக்க சொன்னாங்களோ அந்த ஹோட்டலுக்கு போயாச்சு இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபியான்சி ரொம்ப தூரமா துரத்திட்டு போயிட்டு கடைசியா அந்த கார்ல போன ஆள் யாருன்னு பாத்துடுறாங்க அது வேற யாரும் கிடையாது ஜேகி தான் ஜேகியை பார்த்த உடனே ஹீரோயினோட ஃபியான்சி ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹீரோயினும் ஹோட்டல் ரூம் ஓபன் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ரூம்ல நம்ம ஹீரோ இன்வெஸ்டர்ஸ் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க ஹீரோ கேக்குறாங்க நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது என்னடா இங்க வந்திருக்கோம் இங்க எதுக்காக இவன் இருக்கான் அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபியான்சி ஒரு ஆளை துரத்திட்டு போயிருப்பாங்கல்ல அந்த ஆளை பிடிச்சிட்டு உனக்கும் ஜேஹிக்கும் எந்த தொடர்பு நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் அதனால உண்மையை சொல்லிடு அப்படின்னா நான் கண்டிப்பா உனக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் வாங்கி தர மாட்டேன் ஜேஹிக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அதனால உண்மையை சொல்லிடு அப்படின்னு அந்த ஆளு உண்மையை சொல்லிடுறாங்க நான் வெறும் வேலையை செய்யற ஆள் மட்டும்தான் ஜேஹி தான் எனக்கு எல்லா ஆர்டர்ஸையுமே போடுவாங்க இப்ப என்ன மறைஞ்சு வாழ சொல்றது கூட அவங்க தான் அப்படின்னு மொத்த உண்மையுமே கக்கிடுவாங்க இதை கேட்ட உடனே ஹீரோயினோட ஃபியான்சிக்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்கும் அவ இதெல்லாம் எதுக்காக பண்றான்னு கேட்கும் போது அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல என்கிட்ட இதை பண்ண பண்ணாத அதை மட்டும் தான் சொல்லுவாங்க வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினோட ஃபியான்சி தனியா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க இப்ப ஜேஹிக்கு அந்த ஆள் இருக்காங்கல்ல அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினோட ஃபியான்சி வந்து என்கிட்ட எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டான் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு வார்ன் பண்றாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோ கேக்குறாங்க நீ இங்க என்ன பண்றன்னு நான் கேட்டேனே அதுக்கு ஹீரோயின் அவங்க கையில வச்சிருந்ததை பிடிச்சிட்டு இங்கதான் சேர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டக்குன்னு சேர்மன் அவங்க இன்வெஸ்டர்ஸ் கூட கதவை திறந்து உள்ள வராங்க
சேர்மன் சொல்றாங்க, அன்னைக்கு நீ ஹீரோயினை கொண்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தல, அதனாலதான் நானும் இன்னைக்கு ஹீரோயினை வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். பாவம், நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருக்கு நடுவுலயும் இருந்துட்டு பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. சேர்மன் வந்து உட்காந்துட்டு, நான் கொடுத்த கிஃப்டை இன்னும் நீ பிரிச்சு பாக்கலையா வாவா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த கிஃப்டை வாங்கி பிரிச்சு காட்டுறாங்க. அதுல கறி உருளைக்கிழங்கு இருக்குமா, அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ, இதெல்லாம் எனக்கு எதுக்காக கொண்டு வரேன்னு கேக்குறாங்க. சேர்மன் சொல்றாங்க, உன்னோட அப்பாவுக்கு இருந்த அதே நோய் உனக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உன்னோட அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க, அதே மாதிரி தான் நீயும் இறந்து போக போறியா, உனக்கு ஒரே ஒரு மாசம் தான் டைம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பார்த்து செம்ம கோபம் வருது. ஏன்னா ஹீரோயினுக்கு மட்டும்தானே இந்த விஷயம் தெரியும், சோ ஹீரோயின் தான் சேர்மன் கிட்ட சொல்லிருப்பாங்க அப்படின்னு தப்பா நினைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா ஹீரோயின் சொல்லி சேர்மனுக்கு தெரியல, சேர்மனுக்கு அந்த போட்டோஸை பார்த்து மட்டும்தான் தெரிஞ்சது. இப்போ சேர்மன் எல்லா இன்வெஸ்டர்ஸ் கிட்டயுமே, நீங்க இவனை நம்பிதானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனே இன்னும் ஒரு மாசத்துல இறந்து போயிருவான், அதுக்கப்புறமா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க, அதனால ஒழுங்கா என்னோட கம்பெனிக்கு கீழே வந்து வேலை செய்யுங்க, இல்லைன்னா உங்களோட நிலைமையே மாறி போயிடும் அப்படின்னு. அதனால எல்லா இன்வெஸ்டர்ஸும் அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ செம்ம ஷாக்ல இருக்காங்க, அவங்க பிளான் எல்லாம் நாசமா போயிடுச்சு. இப்ப சேர்மன் நம்ம ஹீரோவோட கையப்பிடிச்சிட்டு சொல்றாங்க, ஒரு மாசம் ஜாலியா எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு வா, உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த பக்கம் ஜேஹி அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஜேஹியோட அப்பா வேற யாரும் கிடையாது, செக்யூரிட்டி கார்டு இருக்காங்கல்ல அவங்க தான். ஜேஹி அவங்கள பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க, எதுக்காக நீங்க இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கீங்க, இந்த வயசுல நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா, நான் படிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கதே உங்களை நல்லா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா நீங்க இந்த வீட்டுலதான் நான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன் அப்படின்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜேஹியோட அப்பா சொல்றாங்க, இன்னைக்கு உன்னோட அம்மாவோட இறந்த ஆனிவர்சரி, அதுக்காக தான் வீட்டுல நீ சாப்பிடுறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாசமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஹீரோயினோட ஃபியான்சே வந்துடுறாங்க. ஜேஹிக்கு நெஞ்செல்லாம் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபியான்சே சொல்றாங்க, உன்னோட அம்மாவோட ஆனிவர்சரியில இன்னைக்கு, அதனாலதான் நான் படையல் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், ஏன் இன்னும் இங்க நின்றுட்டு இருக்க, வாவா உள்ள போகலாம் அப்படின்னு மூணு பேருமா சேர்ந்து ஜேஹியோட அம்மாவுக்கு படையல் வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ரொம்ப கோவமா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயின் கிட்ட நீதான் இந்த விஷயத்தெல்லாம் சேர்மன் கிட்ட சொன்னியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் இல்ல நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப கோவத்துல அங்க இருக்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு ஹீரோயினோட காலரை பிடிச்சு, நீ என்ன சொல்ல வர அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை, உன்னோட அப்பா ஒரு துரோகி அப்படின்றது எனக்கு தெரியும், துரோகியோட பொண்ணு துரோகியா தானே இருப்பாங்க, அது எனக்கு தெரியாம போச்சுல்ல, என் கண்ணு முன்னாடி நிக்காத, நீ இப்ப இங்க போகலன்னு வச்சுக்கோயும் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி மயங்கி ஒரு மாதிரி ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாய் வந்துடுது. இந்த பக்கம் ஜேஹி எல்லா சடங்கையுமே முடிச்சுட்டு வெளியில போறாங்களா, கூடவே ஹீரோயினோட பியான்சையும் போறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறமா தான் ரெண்டு பேருமே பேசுறாங்க. ஹீரோயினோட பியான்சை சொல்றாங்க, எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு, நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றது அப்படின்னு. அதுக்கு ஜேஹி சொல்றாங்க, இது எல்லாமே நான் பணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு நாள் தான் நானும் வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், எனக்கும் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்காதா, எப்பவுமே இந்த ஓட்ட குடிசையில ஓட்ட வீட்டுல இருந்துட்டு இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கும் மாட மாளிகையில இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு, நான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா இந்த கம்பெனியை கீழே கொண்டு வந்துட்டு நான் பிரசிடென்ட் ஆகி இந்த கம்பெனியை மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட பியான்சை சொல்றாங்க, பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாதுன்னு. அதுக்கு ஜேகி சொல்றாங்க, பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, ஆனா அதோட கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன், அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் வலி வேதனை எல்லாமே தெரியும்னு. ஹீரோயினோட பியான்சி, நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, நீ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால உனக்கு நான் ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன், ரெண்டு நாளைக்குள்ளாடி நீ பண்ணின தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து நீயே போலீஸ்ல வந்து சரண்டர் ஆகு, இல்லனா நானே உன்னை வந்து இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து போறாங்க. ஜேகிக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஹீரோயினோட பியான்சியால எதையுமே நம்பி இருக்க முடியாது, ஏன்னா ஜேகி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்களா. அப்ப பின்னாடி இருந்து ஒரு கார் வந்து ஹீரோயினோட பியான்சியை இடிச்சு போட்டுடுது. ஹீரோயினோட பியான்சி ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஹீரோ மயங்கி கீழே விழுந்திருப்பாங்கல்ல அவங்கள தூக்கிட்டு போறாங்க. அந்த விஷயத்த அவங்களோட பியான்சிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பதறி போயிட்டு அவங்களோட பியான்சிக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஆனா அந்த பக்கம் தான் ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோயினோட பியான்சி ரோட்ல ரத்த வெள்ளத்துல இருந்துட்டு இருப்பாங்களே, கால் வரத பாக்குறாங்க, அரை உயிர் அவங்களுக்கு இருக்கு, அதனால எப்படியாவது அந்த போனை எடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க.
இருக்காங்க. ஏன்னா நான் இப்ப செத்துடக்கூடாது, எனக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவ கூட நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும், அவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்னோட உயிர் போயிடக்கூடாதுன்னு அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறதுக்காக பக்கத்துல போறாங்க. ஆனா அந்த மொபைல வேற யாரோ எடுத்துடுறாங்க. யாரு அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு காமிக்கல. ஹீரோயினோட ஃபியான்சி அந்த ஆளை பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் ஆம்புலன்ஸ்ல வச்சே நடக்குது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோயினோட ஃபியான்சி அடிபட்டிருப்பாங்கல்ல, அவங்களையும் கூட்டிட்டு வராங்க. ரெண்டு பேருமே ஒரே வார்டில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ, ஒரு பக்கம் ஹீரோயினோட ஃபியான்சி. ஆனால் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு சென்டரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வார்டுக்குள்ளே போகவே இல்லை. அதில் ஒரு கால் வருது நம்ம ஹீரோயினுக்கு, உங்களோட ஃபியான்சி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயினால் ஷாக்கு தாங்கவே முடியாது. அப்படியே கையில் வச்சிருந்த எல்லாத்தையும் கீழே போட்டுடுறாங்க. அந்த பட்டர்ஃப்ளை கிளிப் இருக்குல்ல, அதுவும் கீழே விழுந்துடுது. நம்ம ஹீரோயினுமே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு அவங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்றத ப்ராசஸ் பண்ணவே முடியல. நிஜமாவே என்னோட ஃபியான்சி இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபியான்சியோட ஃபேஸை காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஆள் கண்ணு முழிக்கிறத காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ ஒரு மாசம் கழிச்சு கண்ணு முழிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் உடனே வந்து பார்க்குறாங்க, ஒரு மாசம் கழிச்சு நீங்கள் கண்ணு முழிச்சிருக்கீங்க, உங்களோட ஹார்ட் இப்போ ஒழுங்காக துடிக்குது, உங்களோட 1% மிராக்கள் நடந்துருச்சு, நீங்கள் இனி சந்தோஷமாக உங்களோட லைஃப்பை வாழலாம் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்களா. டாக்டர்ஸ்க்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா ஹீரோ எப்போவுமே ரூடாக தான் நடந்துப்பாங்களே தவிர முத முதல்ல தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஹீரோட அசிஸ்டன்ட் வெளியில் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருமா, அதனால நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தள்ளி போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பொண்ணு பாலை தூக்கி எறிவாங்களா, அது நம்ம ஹீரோட கால் பக்கத்தில் வந்துடுது. அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட பாலை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா. உடனே நம்ம ஹீரோ வாவா நான் கொடுக்குறேன் அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டுட்டு பாலை கொடுத்துட்டு அந்த பொண்ணோட மூக்கில் 3 டேப் பண்ணுறாங்க. இது நம்ம ஹீரோட ஃபியான்சி இருப்பாங்கல்ல அவங்க செய்யக்கூடிய அதே மாதிரியே இருக்கும். இதுவரைக்கும் நம்ம ஹீரோ 1 கூட சிரிச்சிருக்க மாட்டாங்க, இப்போ ரொம்ப அழகாக சிரிக்க வர செய்கிறாங்க. எங்க சீன்கிட்ட வந்து இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவுக்கு யாரோட ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீ எங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.